ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து கேரளா ஸ்பெஷலான பழம்பொரியோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒன்று தான். ஈவினிங் டீ குடிக்கிற டைமுக்குள்ளே இதை செஞ்சிடலாம். இப்போ அது எப்படிங்கிறது பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்போ ஃபஸ்ட்டு பழம்பொரி செய்கிறதுக்காக நம்ம பேட்டர் ரெடி பண்ணோம். அதுக்காக 3/4 கப்பு மைதா எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் நம்ம அரிசி பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இனி இதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் சர்க்கரை, அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அரிசி பொடியும் 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வந்து ஒரு பிஞ்ச் சால்ட்டை சேர்த்துக்கலாம். சால்ட்டை சேர்த்தா தான் நமக்கு கொஞ்சம் அந்த ஸ்வீட் எடுத்து கொடுக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் வந்து தண்ணி நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்குறேன். அப்போ மொத்தமாக சேர்க்கக்கூடாது, தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணோம். எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வந்து அந்த இடத்துலேருந்து ஒரு 1/2 கிளாஸ் போல் தான் தண்ணி தேவைப்பட்டுருந்துச்சு. ஏன்னா நம்ம இந்த சுகரெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அப்போ அதுவே கொஞ்சம் தண்ணி ஆகும். அதனால் பார்த்துட்டு தண்ணி சேர்த்தா போதும். இனி வந்து லைட்டாக ஒரு ஃபுட் கலர், எல்லோ கலர் சேர்த்துருக்கேன். கலர் வேணும்னா, விருப்பம் இருந்துச்சுன்னா சேர்த்தா போதும், இல்லைன்னா வேண்டாம். சேர்த்து நல்லா கலக்கி விட்டணும். நம்ம தண்ணி வந்து நான் சொன்ன மாதிரி எனக்கு இதில் வந்து ஒரு 1/2 கிளாஸ் போல் தான். அப்புறம் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, பேட்டர் இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. நம்ம அப்படி மாவு சரியாக வரலன்னா நம்மளுக்கு அந்த பழம்பொரி கரெக்டாக வராது. இந்த அளவுக்கு தான் தண்ணி தேவைப்பட்டுச்சு. அப்போ தண்ணி எப்போவுமே பார்த்து சேர்த்துக்கோங்க. முக்கியமான பொருள் வந்து நேந்திர பழம் தான். வேறு எந்த பழத்துலேயும் செஞ்சாலும் இது கரெக்டாக வராது. நேந்திர பழம் தான் எடுத்துருக்கோம். இப்போ பெரிய ஒரு நேந்திர பழம் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இனி வந்து ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணியிருக்கிற பேட்டரில் இந்த நேந்திர பழத்தை டிப் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வந்து அந்த பேட்டர்லாம் நல்லா டிப் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிடலாம். அவ்வளோதான் நம்மளுடைய ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான பழம்பொரி ரெடி ஆகிருக்கு. இப்போ டீ வைக்கிற நேரத்திலே இது வந்து ரொம்பவே சிம்பிளாக செஞ்சு எடுத்துடலாம். ரொம்பவும் டேஸ்டியான ஒன்று தான். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இது மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை பாய், சி யூ, டாடா.